ஏன்னா சினிமா பாக்குற ஆடியன்ஸ் வந்து தியேட்டர்ல போய் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அந்த ஃபீல் வந்துட்டாங்க. அதான் காலங்கள் மாறுது பாருங்க. இப்ப யாருமே அதை பத்தி பேசுறதே கிடையாது. நீ எந்த வீடியோ போட்டாலும் சரி அவனு பார்க்க மாட்டான். படத்தை வந்து குடும்பத்தோட வந்து பாக்கலாங்க. ஏன்னா படம் வந்து ரொம்ப மோசுளிக்கிற மாதிரி எந்த சீன் இருக்காது. நல்ல ஆக்ஷன் இருக்கும், பரபரப்பான ஸ்கிரிப்ட் இருக்கும். வணக்கம். ரத்னம் என்னோட 17வது படம். ஸ்டோன் பிரிட்ஜ் தயாரிப்பு. விஷால் கூட 3வது படம். தேவஸ்ரீ பிரசாத் கூட ஒரு விறுவிறுப்பான படம் சொல்லலாம். ஒரு ஆக்ஷன் அதிகமாக உள்ள நம்ம படங்கள் எல்லாமே ஃபேமிலி ஓரியன்டாக ரொம்ப நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் 6 வந்து ஒரு வேற ஒரு கோணத்தில் இருக்கும். அதில் வந்து எமோஷன்ஸ் இருக்கும், ஃபீலிங்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அது வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட்டு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். கதையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற படங்களோட. அது மாதிரி இந்த கதையும் வந்து ஒரு ரொம்ப ஒரு சேசி ஸ்கிரிப்ட், ஒரு வேகமான ஒரு கதை, துருவிருப்பான ஒரு திரைக்கதை. ஒரு 8 ஃபைட்டு அந்த சேசி ஒரு 8 ஐட்டம் இருக்கு. எல்லாமே வந்து இந்த கதைக்கு தேவையானது தான் வச்சுருக்கோம். ஸோ படம் முழுதும் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும். விஷால் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சந்திரகணி சார் இருக்காரு, ஜெயகுமார் சார், ஜெயபிரகாஷ், இல்லாமல் ஹரிஷ் பேரடி, முத்துக்குமார், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. யோகி பாபு வந்து இந்த படத்தில் வந்து காமெடியாக பண்ணாமல் ஒரு ஒரு சீரியஸான கேரக்டர், ஒரு கோபக்காரர், ஒரு கோபக்கார இளைஞர். அதாவது நல்ல ஹியூமர் இருக்கும், ஆனால் அது சம்பளம் ஏதாவது பிரச்சனைனா உடனே கையில் ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு இறங்கிடுவார்ன்ற மாதிரி ஒரு கோபமான ஒரு இளைஞனாக காட்டியிருக்கோம். இந்த படம் வந்து ஒரு 26ஆம் தேதி சம்மரில் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அதாவது மக்கள் வந்து சம்மருக்கு என்னடா பண்ணுறது, நிறைய படங்கள் பார்க்கணுன்ற ஐடியாவில் இருப்பாங்க, ஆனால் கரெக்டான படங்கள் கிடைக்கலன்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஸோ 26ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம். படத்தை வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்கலாங்க. ஏன்னா படம் வந்து ரொம்ப ஒரு மோசுளிக்கிற மாதிரி எந்த சீன் இருக்காது. நல்ல ஆக்ஷன் இருக்கும், பரபரப்பான ஸ்கிரிப்ட் ப்ளே இருக்கும். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு நியாயம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஃபேமிலியோட நீங்கள் பார்க்கலாம். பார்த்தா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். ஸோ குடும்பத்தோடு வாங்க. ஏன்னா சம்மரில் வந்து பசங்களாம் வந்து என்ன பண்ணுறீங்க தெரியாமல் இருப்பாங்க. ஸோ தியேட்டருக்கு வந்தாலும் ஒரு ஏசி ரூமில் உட்காந்து நல்ல படங்களை பார்த்துட்டு ரசிச்சுட்டு போகலாம்.